கோலம் தரும் மாமய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தே மினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமண்ணாராயணாய் நாராயணா ஸ்ரீமன்னார நாராயணா ஸ்ரீமண்ணா गजेन्द्र रक्षा त्वरितमो ग्रागैर्वाक ग्रागैरिवाकं का अपार विज्ञान धयानुभाव आ सतम अष्टभुजमो प्रपत्म இருபத்தி ஆறாவது தசகத்துல நாராயணியத்தில் ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பட்டத்திலே பக்திபூர்வமாக கஜேந்திர மோட்சத்தை அனுபவிச்சுருக்கார் யானை யானை கஜேந்திரன் ருதுமத்துன்ற அந்த வனத்தில் இருக்கக்கூடிய தடாகத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் உகூன்ற கந்தர்வன் தேவ மகிஷியனுடைய சாபத்தினால முதலையாக மாறி எப்போ அந்த கஜேந்திரன் அந்த தடாகத்தில் ஸ்நானம் பண்றதுக்காக இறங்குறானோ அப்போ நீ அவனுடைய திருவடியை கெட்டியா கவு எத்தனை வருஷம் போராடினாலும் நீ விடக்கூடாது நீ விட்டுட்டா உனக்கு சாப விமோசனம் கிடைக்காது கெட்டியா நீ பிடிச்சுருக்கணும் முழு பலத்தோடேன்னு சொன்னதை ஞாபகம் வச்சுண்டு குருவாயிரப்பா இத்தனை வருஷமா எப்போ அந்த யானை இறங்கும் இறங்கும்னு காத்து கொண்டிருந்த யானை இந்த உகுன்ற கந்தர்வன் அன்னைக்கு கஜேந்திரன் இறங்கின உடனே பரம சந்தோஷம் தேடி போய் பெருசா வாய பலந்து போய் அந்த கஜேந்திரனுடைய அந்த காலை பிடிச்சு இழுக்கிறானாம் அதாவது குருவாயூரப்பா பட்டத்திரி சொன்னார் அவரவர்களுக்கு அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பலம் எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் இது தண்ணியிலேயே வாழறது முதல அதனால முதலைக்கு எப்பவுமே பலம் எல்லார விட எங்க ஜாஸ்தியா இருக்கும்னா தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு அதிகமா இருக்கும் கரையில வந்துருதுன்னா யானைக்கு பலம் தண்ணிக்குள்ள யானைக்கு பலம் கிடையாது இதே முதல கரைக்கு வந்து காலை பிடிச்சிருந்தா அப்படியே ஒரே நிமிஷம் காலை தூக்கி அதை மெதிச்சு அழிச்சிருக்கோம் ஆனா தண்ணிக்குள்ள பலம் முதலைக்கு அதுக்கு தைரியம் அதனால வேகமா போய் அந்த முதலை யானையினுடைய காலை பிடிச்சது யானை என்னதுன்னு தெரியாம தவ தவிச்சு முதல அப்படின்னு தான் பிளிர ஆரம்பிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற பதினாறாயிரம் யானைகளுக்கும் பயம் வந்திருத்தான் ஏன்னா எப்பவுமே தண்ணிக்குள்ள யானை முதலைக்கு பயப்படும் அதனால இந்த ஆன்யான மாட்டின் தெரிஞ்ச உடனே வேகமா நம்மளையும் முதல பிடிச்சுக்க போறது சுத்தி இருக்கக்கூடிய பெண் யானைகள் குட்டிகள் எல்லாம் கரையேறித்து கரையை சுத்திண்டு இவரை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்த்துட்டே நிக்கறதாம் கஜேந்திரனுக்கும் ஒன்னும் புரியல இந்த ஒரு சூழ்நிலையில சாந்தி அர்த்தம் சாந்தி தோசி ஸ்வகான இருபத்தாறாவது தசகத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகத்திலேயும் பட்டத்ரி கடைசி வரியில அழகான ஒரு நீதியை குருவாயிரப்பா இந்த யானைக்கு இப்படி கஷ்டம் வரலாமா இப்ப கூட இந்த தடாகத்துல இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூவை பார்த்த உடனே உனக்கு போடணும்னு நினைச்சதே அப்படிப்பட்ட யானைக்கு நீ முதல பிடிக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுக்கலாமான்னு நான் நினைக்க கூடாது என்னுடைய அனுபவத்துல என்ன தெரிஞ்சுட்டேன்னா பட்டத்ரி சொன்னார் சாந்தி தோசி ஸ்வகானாம் உன்னுடைய பக்தாளுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து தான் அவளை உயர்ந்த நிலைக்கு உணர்த்துற ஏன் எனக்கு கூட இப்ப வாத்தரோகம் அப்படின்ற வியாதின்ற கஷ்டத்தை பட்டத்திரியான எனக்கு நீ கொடுத்ததுனால தானே குருவாயூர்ல இத்தனை நாள் உட்காண்டு உன்னுடைய திவ்ய தர்சனத்தோட நாராயணி பாக்கியம் கிடைக்கிறது ஒத்த ஒருத்தருக்கும் நீ பக்தாளுக்கு கஷ்டத்தை கொடுப்ப அந்த கஷ்டத்தை அவன் தாங்கிக்கணும் இவ்வளவு பிரதட்சனை பண்ணனே இவ்வளவு அர்ச்சனை பண்ணனே இவ்வளவு கோயிலுக்கு வந்தனே எனக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தியே அப்படின்னு உன்னை அவன் நிந்திக்கிறானானு நீ எங்கள பரிட்சை பண்ணி பாக்குற ஆனா அந்த கஷ்டம்ன்றது சாந்தியர்தம் கி சாந்தி தோசி சுவகா அவர்களுக்கு சாந்தி தகா அசி குடுக்கற கஷ்டம்ன்றது சாந்தியர்தம் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்வு ஒரு பெரிய சுகம் பெருமை இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கஷ்டத்தை கொடுப்பேன் அதாவது ஒரு பரீட்சை வச்ச பிறந்தான ஒரு மாணவனை அடுத்த மேல் வகுப்புக்கு அனுப்புற ஒரு பள்ளிக்கூடத்துல பரீட்சை வைக்காம அனுப்புறது இல்லையே நீ எங்களுக்கு பரீட்சை வச்சு வச்சு எங்களை வாழ்க்கையில நீ உயர்த்துற எப்படி ஒரு தியாகராஜர் ஒரு ராமதாசர் முதலிவருடைய ஒரு சரித்திரங்கள் ஏன் திருமங்கை ஆழ்வார் இவர்களுடைய சரித்திரங்கள்லயோ பக்த விஜயத்துல வந்த பாகவதோத்தமாளோ நாயன்மார்களோ எந்த பக்தர்களை பார்த்தாலும் பகவானால் பரிசோதிக்கப்பட்டவர்களாக இருப்பார் ஆனா கடைசியா பார்த்தா அவர்களுக்கு நல்ல நில கிடைக்கும் அதனால யானையை முதல்ல கிடைச்சதேன்னு நான் கஷ்டப்படலை எனக்கு புரிஞ்சுருத்து சாந்தியர்த்தம் எனக்கு புரிஞ்சுத்துன்னு தொடர்றாராம் யானையை முதல பிடிச்சதும் பட்டத்திரியை வர்ணிக்கக்கூடிய அழகம் இந்த சூழ்நிலை எல்லாம் நாம் இப்போது தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திரவரதர் திருப்பத்தூர் அந்த திருக்கோயிலில் தத்ரூபமாக ஒரு சிற்ப வடிவத்தில் நம்ம காணக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு நாராயணியத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அந்த காட்சியோடு நமக்கு அமையிறது எப்படி இதோ கோயில்ல நம்ம பிராகாரத்தில் வளம் இருக்கோம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் திருப்பத்தூரும் உங்களுக்கு கவனத்துல இருக்கும் ஜோலார்பேட்டையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் வாணியம்பாடியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் உற்சவர் கஜேந்திர வரதராக நமக்கு சேவையை அளிக்கின்றார் அந்த கஜேந்திர வரதருடைய தரிசனத்திற்காக நாம் செல்ல முன்பு அழகான ஒரு சுதை வடிவத்திலே ஆகா இதோ எந்த ஸ்லோகத்திலே எந்த பொருளை பட்டத்தை வர்ணித்தாரோ அதே காட்சியை நாம் இங்கு தரிசிக்கின்றோம் இந்த யானையானது தடாகத்திலே இறங்கி இருப்பதும் சுற்றும் அந்த வர்ணனுடைய தோட்டத்தை போன்றே மரங்களும் செடிகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியும் முதலையானது தண்ணீருக்குள்ளே தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு அந்த கஜேந்திரனான யானையினுடைய திருவடியை கவ்வக்கூடிய ஒரு காட்சியையும் அருகிலே சின்ன சின்ன குட்டி யானைகள் கஜேந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகத்திலே கூடிய காட்சியும் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களிலே பகவான் இவ்வாறு வந்து காப்பாற்ற போகின்றார் நீ கஷ்டத்தை கொடுப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை அளிப்பதற்காக என்று பட்டத்ரி எவ்வாறு இந்த ஸ்லோகத்தை முடிக்க இருக்கின்றாரோ அதனுடைய பொருளை இந்த காட்சி உணர்த்துவது போல கஷ்டமானது யானையை முதலை பிடிப்பது சுகமானது இதோ கருட வாகனனாக பகவான் வந்து அவருக்கு தரிசனத்தை அளித்து யானையை காப்பாற்ற இருக்கின்றார் என்று வரக்கூடிய ஸ்லோகங்களிலே இருக்கக்கூடிய சுகமாகிய சரித்திரத்தை இந்த காட்சியானது அழகாக நமக்கு ஞாபகப்படுத்த அந்த திவ்ய தர்சனத்தோடு இதோ உள்ளேயும் கருட வாகனத்திலே பகவான் யானையை காப்பாற்றுவதற்காக கொண்டிருக்கக்கூடிய அலங்காரங்களை கஜேந்திர வரதருடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தர்சனத்தை நாம் அடைகின்றோம் ஆக அந்த கருடன் மேலே நின்ற திருக்கோலத்திலே அழகான கிரீடத்தை தான் சமர்ப்பித்துக் கொண்டு அந்த கிரீடத்தின் மேல் ராஜ தலப்பாகை அலங்காரத்தோடு கஜேந்திர வரதர் பரிமளிக்க காட்சியை அளிக்கின்றார் அமைதியான திருமுகம் அந்த திருமுகத்திலே யானையை முதலை பிடித்து விட்டதே என்ற ஒரு பரபரப்பான ஒரு திவ்ய தரிசனம் திலகத்தை தான் கொண்டு பச்சைக்கல் கர்ண பத்திரங்களுடன் நான்கு கையிலே சங்கு சக்கரம் அந்த சக்கரத்தை முதலையின் மேல் பிரயோகப்படுத்த வேண்டும் என்று தான் தாங்கிக் கொண்டு கல் பதித்த அபய கஷ்டத்தோடும் லாவகமாக கையிலே கதையை ஒரு புறத்திலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கதாகஸ்தத்தோடு சேவையை அளிக்கின்றார் நீலப்பட்டு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திர வரதன் முத்து மாலையையும் கஜராஜனை காப்பாற்றவிருப்பதால் கஜலட்சுமி பதக்கத்தையும் தான் சார்த்தி கொண்டு பல ஆபரணங்கள் திருவடி மேல் பதிக்கப்பட்ட தாமரை பதக்கமானது மிளிர அகன்ற முன்னும் பின்னும் யானையை காப்பாற்றுவதற்காக கிளம்பிக் கொண்டிருக்க கூடிய சூழ்நிலையை நமக்கு தரிசனமாக திருவடியை முன்னும் பின்னுமாக வைத்துக் கொண்டு என்னை யானையை போன்று நீங்களும் சரணடைந்து விடுங்கள் என்று காட்டக்கூடிய பகவானுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் கிரீடமும் திலகமும் கர்ணபத்திரத்தோடும் முத்து மாலையோடும் திருமாங்கல்யத்தோடும் காட்சியை அளிக்க மற்றொரு பூதேவி ஆட்சியார் அதே போன்று கிரீடம் திலகம் முத்துமாலை கையிலே தாமரை வரதராஜனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தோடு காட்சி இந்த எம்பெருமான் ஆச்சரியமாக பெரிய திருவடியான கருடன் பேர் கம்பீரமாக ஆனையின் புல்லூர்ந்து செல்ல கிளம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை கருடனும் தன்னுடைய கண்களையும் அகல விரித்து கொண்டு இரண்டு கைகளிலே எம்பெருமானை தாங்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தோடு அவனும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய கருட வாகனனால் கஜேந்திர வரதனுடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் நாராயணியத்தின் இருபத்தாறாவது தசகத்தில் ஐந்தாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு பூர்த்தி செய்கின்றார் என்ற ஒரு பரிணாமத்திற்கு திரும்பிவிட்டோம் அவரும் குருவாயிரப்பா ஜக்ரா அஸ்தினோ சீஹி ஸ்வகோ குருவாயிரப்பா

கையில கருடனை புடிச்சின்னு வர்றதுக்கெல்லாம் நீ யோஜனை பண்ணின் இருக்க வேகமா காப்பாத்துனோம்னு ஆனா இங்க ஏற்பட்டதுன்றது ஒரு பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை நீக்கறதுக்கு செவ்வை சூடுவார் சொன்னார் மறுவிலையாடுமதல் நரை மலர் பறித்து வீசி விரிவுணல் ஆடும் கேள்வை வெஞ்சிரவிடங்கினர் கவி பெரியோர் போர் கழிற்ற ஈர்ப்ப பிடிக்குலம் தடக்கை நீட்டி கரி ஒருவன் சுகத்துக்கு அனுபவிக்க முடியும் ஒரு வைபவத்தை நீ காமிக்கிறியோ அதனால தான் கண்ணன் பாரதத்துல குந்தி தேவிய கேட்கிறார் உனக்கு என்ன வரம் வேணும்னு பாண்டவர்களுடைய அன்னையான குந்தி தேவி சொல்றா கிருஷ்ணா எனக்கு ஒரு வரம் நீ கொடுக்க முடியும்னு சொன்னால் கிருஷ்ணன் இப்படி யாரும் கேட்டதே இல்லையேன்னு அப்ப குந்திதேவி தேவி கஷ்டத்தை கொடுத்தா தான் உன்ன தியானம் பண்ண முடியும் உன்ன தியானம் பண்ண பண்ணாதான் எனக்கு சுகம் கிடைக்கும் அதனால நீ கொடுக்கற கஷ்டம் எனக்கு சுகமாக முடியும்னா அந்த சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் சாந்தி அர்த்தம் யானைக்கு நீ கொடுக்க போற தரிசனத்தை இருக்கேன்னு இந்த ஸ்லோகம் முடியறது அதனுடைய தமிழ் பாசுரம் அதாவது இருபத்தாறாவது தசகத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை விஞ்சய பார்த்தோன்னா என்பான் தேவலர் சாபத்தாலே விஞ்சிய வலிவுமிக்க முதலஜாய் விளங்கினால் கொஞ்சமும் இரக்கமின்றி முதலை தான் யானை காலை வஞ்சமாய் வவ்விற்றோக வரத்தொடு துள்வருள் போய் அந்த யானையை பிடிச்சதாமே வரத்தோறும் வரதனாக நீ கஜேந்திர வரதனாக வர இருக்காயேனு இங்க தமிழ் பாசுரமானது பூர்த்தி ஆறாவது ஸ்லோகத்துல அடுத்த பரிணாமத்துல பகவான் எப்படி வரப்போறார் முதல என்ன கூப்பி கால பிடிக்கிறது தொடரட்டும் நாமும் அடுத்த பகுதியில திருப்பத்தூர் கஜேந்திர வரராஜ பெருமாள் கோயிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய கூடிய ஆண்டாள் நாச்சியார் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா நமகாணா ஸ்ரீமன் மன்னார